போறீங்க சார்? எங்க போறீங்க? மிஸ் ஜெயந்தி இந்த மாடியில் தானே கூடி இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. இவ்வளவையும் நான் உனக்காகத்தான். எக்ஸ்கியூஸ் மீ, இவ கூட நான் தனியா பேசணும். நீங்க நான் அவளோட கணவன் பிரபு. ஜெயந்தி, இதெல்லாம் நான் உனக்காகத்தான் சுமந்துட்டு வந்தேன். இது பாரு, கல்யாணம் போடவே மஞ்சள் குங்குமம் மாலை. உன்னை மறுபடியும் மனப்பொண்ணை என் பக்கத்துல நிறுத்தி. பிரபு, நான் உங்க மனைவி. ஆமா, நீ என் மனைவி. பிரபு, எஸ், யூ ஆர் மை வைஃப். யூ ஆர் மை வைஃப். அம்மா, காஃபி. நீ ஏம்மா சிரமப்படுற? சமயக்காரன்ல பரவாயில்லம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டின் நிர்வாகத்தை ஏத்துக்கிட்ட போது இருக்கு. அம்மா, ஹலோ பத்மா. என்னப்பா, டாக்டர்கிட்ட போயிருந்தியே, என்ன சொன்னாரு? அம்மா, இப்போ என் வயிற்றுல மட்டும் இல்லை, என் உடம்புல எந்த பாட் எந்த பாட்டையும் ஒரு ட்ரபலும் இல்லையா. ஆனால் என்ன ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறாரு டாக்டர். சொல்கிறது முரளி, ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போய் ரெண்டு மாதம் இருந்தா உன் உடம்புக்கு நல்லது தானே? அம்மா, நீங்களும் ஆஸ்துமா பேஷண்ட்டு, நீங்கள் என் கூட துணையாக ஹில் ஸ்டேஷனுக்கு வர முடியாது. எனக்கு வேளா வேலைக்கு மருந்து கொடுத்து கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதுவும் வாஸ்தவம் தான். ஏன் முரளி, நம்ம டாக்டரை கூட்டிக்கிட்டு போயே. என்னப்பா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவரை கூட்டிட்டு போனா இருக்க வேண்டி ஜாஸ்தி ஆயிடும், பெரிய போரு. அம்மா, பத்மா கூட வரலாமே? வரலாம், ஆனா கல்யாணம் ஆகாம ரெண்டு பேரும் ஜோடியா போனா மத்தவங்க தப்பா பேசுவாங்களேன்னு பாத்து. பத்மா எனக்கு முடிவான பிறகு வேற யாரும் தப்பா பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி முரளி, அவளுக்கு விருப்பம் இருக்கணுமே. அம்மா, இதுல என் விருப்பம் முக்கியம் இல்லை, அவரோட ஆரோக்கியம் தான் முக்கியம். நான் உங்க கூட வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ பத்மா, தேங்க்யூ. என்னப்பா பிரபு, அப்படியே திகச்சு போய் நின்னுட்ட? இவங்களை யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? நம்ம விருந்தாளியா ஒரு மாசம் இவங்க ரெண்டு பேரும் இங்கதான் தங்க போறாங்க. இவர் பேர் மிஸ்டர் முரளி, அவங்க பேர் பத்மா. பிரபு, நம்ம எஸ்டேட்ல மேலே இருக்காரு, வேலையில சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆச்சு. கெட்டிக்கார புள்ள, புத்திசாலி புள்ள. ஹலோ மிஸ்டர் முரளி. ஓ மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு செஸ் கேம் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்குமாவது, 24 மணி நேரமும் ஓயாம அடைச்சாலும் சரைக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம் பத்மா, வாங்க. முனிசிபல் கமிஷனர் மீட் பண்ண மறந்து போயிட்டேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே.
மிஸ்டர் முரளி, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். செக் அண்ட் மேட். Yes, good. Abadma, a little to your right, please. I mean left. Yeah. Smile, yes. good. Study. Thank you. Come on, ma. Hey. Murali, one party of another. பார்க்கல. இன்னைக்காவது ஒரு நாள் வந்து சந்திப்பேன் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் தான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? அம்மா, நீ ஏன் அவங்களை கூட்டிட்டு வரல? அம்மாவை பார்க்கணும் என் மனசு துடிக்குதுடா. என்னடா அப்படி பாக்குற? இடியட், ஃபூல், ஸ்டூபிட் அப்படி ஸ்டைலா கூப்பிடுறேன். அப்படி கூப்பிடுறேன். ஸ்டாப் இட் ஐ சே. எஸ்டேட் முதலாளி சுந்தரத்தோட விருந்தாளியா வந்திருக்கேனா? அவர்கிட்ட வேலை பாக்குற ஒரு சாதாரண ஆஸ்திரேலிய வெரி ஆர்டினரி மேன் யூ ஆர். நீயும் நானும் முத முதல்ல இந்த இடத்துல இப்பதான் சந்திச்சிருக்கோம். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதான். You can go. நீ போக. Well, you're not joking, are you? Of course I'm not joking. Hey, முரளி, பந்தம், பாசம், பிணைப்பு அவ்வளவு இவ்வளவு சீக்கிரம் தூக்கி அடிச்சிட்டியாடா? பந்தம், பாசம், பிணைப்பு அது முதல்ல உன் உள்ளத்துல இருந்திருக்கணும். நான் உன்னை நண்பனா? இல்ல, என் கூட பிறந்தவனா? நோ, அதை விட அதிகமா நேசிச்சேன். என்னுடைய தாய் உனக்கும் தாயா இருந்து உன்னை வளர்த்தாங்க. படிப்பு, வசதி, வாழ்க்கை இதுல உனக்கு என்ன குறைச்சல் வச்சோம்? எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு துண்டு கடவுத்துல பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்துட்டியே, ரெண்டு நெஞ்சங்களை துடிக்க வச்சுட்டு வந்துட்டியே. உனக்கு மனிதாபிமானம் இருக்கா? ஆர் யூ எ ஹியூமன் பீயிங்? நீ ஒரு நன்றி கெட்டவ, அன்கிரேட்ஃபுல். கூப்பிடுற உரிமை, அருகதே, யோகியத்தை எதுவுமே உனக்கு கிடையாது. You don't deserve it. Get out. Get out of this place. பத்மா, இந்த சீன் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பேக்ரவுண்ட்ல வச்சுதான். கம்மா, ஸ்டாண்ட். I give you good for it. கொஞ்சம் சிரி. Smile. அரே, ஸ்மைல் ஐ சே. அருகதே எனக்கு இல்ல. ஐ டோன்ட் டிசர்வ் இட், இஸ் இட்? ஐ டு டிசர்வ் இட். எனக்கு யோகித இல்ல இல்ல. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அயோக்கியனா? நல்லவனா இருந்தா அதுக்கு தேவையான கண்ணியம், கம்பீரம் எனக்கு இருக்கான்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. வாங்க, ப்ளீஸ் வாங்க. வாங்க, இங்க பாருங்க. அவைய மனைவி ஒரு விபத்துல சிக்கி மரணம் அடைஞ்சிட்டா. ஆனா ஜெயந்தி அனாதையாவோ அமங்கலியாவோ சாகல. என்னோட மனைவியா நெத்தியில குங்குமத்தோட சுமங்கலியாவே போயிட்டா. ஜெயந்தியோட கணவனா வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவ மரண ரெஜிஸ்டர்ல அவளோட கணவனா என் பேரை பதிவு செய்யற வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சது. நான் கொடுத்த விவரங்கள் போதும்னு நினைக்கிறேன். பிரபு, நீங்க நீங்க தனியா என்ன தேடி வந்ததும் தனிமேல என் கூட பேசுறதும் நாகரிகம் இல்ல. நானும் அதை விரும்பல. போயிடுங்க. ஓ, பஞ்சர் ஆயிடுச்சே. நீ இறங்குறதுனால ஒரு பிரயோஜனமே இல்ல. நீ கார்லயே உட்கார்ல, கம்ஃபர்டபிளா? ஸ்டெப்னி இல்லையா? ஸ்டெப்னி, டூல்ஸ், ஜாக்கி எல்லாம் இருக்கு. ஆனா இந்த முதலாளிக்கு டயரை கழட்டவோ மாட்டவோ தெரியாது. தெரிஞ்சுக்க நேரம் இல்ல, அதான் பழக்கம் இல்ல. சரி, நீ இங்கே உட்காரு, பக்கத்துல யாராவது மெக்கானிக் இருக்கானு சொல்றேன்.
டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அவர் மெக்கானிக்க கூப்பிட போயிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. பிரபு, உங்ககிட்ட எத்தனையோ விஷயங்களை மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், இந்த 5 நிமிஷத்தில் டயரை மாத்திடுறேன். நான் நன்றி எதிர்பார்த்து எதையும் செய்கிறது. மிஸ்டர் சுந்தரம், இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து உட்காந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அப்படியே இந்த முதுமல காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரலாம்னு இருக்கேன். அவர் ஓய்வு எடுக்க வந்திருக்காரு, வேட்டையாட வரல. சொல்லுங்க சார். மிஸ்டர் சுந்தரம், அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமா? உடனே உடனே காட்டில் அலையிறது, மிருகங்க பின்னால ஓடுறது அவர் உடம்புக்கு நல்லது இல்லை. சொல்லுங்க சார். நெஞ்சத்துல வைராக்கியம் மனோபலம் இருக்கிறவங்க உடம்புக்கு ஒரு கெடுதியும் வராது சார். அவர் சொல்றது தர்க்க சாஸ்திரம், நான் சொல்றது வைத்திய சாஸ்திரம். சொல்லுங்க சார். ஏ பிரபு, அவருக்கு தான் காது கேட்குமே, சொல்லுங்க சொல்லுங்கன்னு என்ன ஏன் நடுவில் இழுக்கிற? மிஸ்டர் சுந்தரம், நான் வேட்டைக்கு போறதா தீர்மானம் பண்ணிட்டேன்.
ஓகே சார், நான் அவர் கூட போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. இது துணை இல்ல, வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறது நம்ம பண்பாடு. ஆமா தம்பி, நீங்க பிடிவாதமா போகணும்னு சொல்றீங்க. பிரபு உங்க கூட வர்றதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அவரும் உங்க கூட வந்தா எங்களுக்கு தைரியமா இருக்கும். ஓகே. என்னங்க? சொல்லுங்க. எனக்கும் காட்டு மிருகங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் உங்க கூட. ஓகே. முரளி